இது 6 பேர் வந்து நாங்கள் மாவட்ட நிர்வாகிகள் இருக்கோம், மாவட்ட நிர்வாகம் 6 பேர் இருக்கோம். 6 பேர்த்துல வந்து துணை செயலாளருக்கு சர்க்குனா அந்த பக்கம் போயிட்டார், பொருளாளர் இருக்கக்கூடிய சேலை சோழங்கிட்டு போயிட்டார், மிச்சம் 4 பேரும் இங்கே தான் நாங்கள் ஒன்றா தருவோம், நல்லா கேட்டுக்கிறோம். அதே மாதிரி 16 ஒன்றிய செயலாளர் இருக்காங்க, நல்லா கேட்டு 16 ஒன்றிய செயலாளர் அந்த பேப்பரு ஒன்றிய செயலாளரில் 3 பேர் 13 பேர் இங்கே வந்திருக்காங்க, எல்லாரும் எல்லோரும் உட்காந்துருக்காங்க, பேர்களை கூட நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நகர்கலை செயலாளர் 2 பேர் மட்டும் போயிருக்காங்க, அருண்குமார் கூடலூர், கிருஷ்ணகுமார் தேனி, மிச்சம் இருக்கு 6, மொத்தம் 9 பேர் தான், மிச்சம் 7 பேர், 7 நகரம் எங்கள் கூட இருக்காங்க, 4 பொதுக்குழு உறுப்பினர்கள், அதில் 3 பேர் எங்கள் கூட இருக்காங்க, இந்த இருக்கார் சேட்டு, அதே மாதிரி சிவகுமார் இருக்கார், அப்புறம் இவர் இருக்க மாப்பிள்ளை அவர் அந்த இருக்கார், அது மொத்தம் 4-3 இருக்காங்க. இதுதான் இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஆனால் பெரிய பேசுகிற ஊராமே வந்து தேனி மாவட்டத்தில் வந்து எதிர்ப்பெதிர்ப்புன்னு சொல்கிறாங்க, ஆனால் போனவங்க பூராமே வந்து உண்மையான அரசியல் காரணத்துக்காக போகல, அதை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, அவர் சொந்த விருப்பம் காரணமாக தான் போயிருக்காரு வழி, அது உண்மையான அரசியல் காரணம், அரசியலுக்காக போக கிடையாது. ஆமாம், சசிகலா இன்னைக்கு சொல்கிறேன், சசிகலாவின் தினகரனை வரவேற்போம், சசிகலாவின் தினகரனை வரவேற்போம், அண்ணாதிமுக காரவங்க தான் அவங்க அண்ணாதிமுக காரவங்க, அண்ணாதிமுக காரர் யாரும் வந்து சேரணுதான் நாங்கள் ஏற்றுக்கிறோம், யார் சேர்த்தாலும் ஏற்றுக்கிறோம், அதில் அவர்களும் சேர்த்துக்கிறோம். இது ஒருத்தரை வரவேற்கிறதுக்கு வந்து ஆதாரமே தேவையில்லை, அவங்கள நாங்கள் அம்மா கூட வாழ்க்கை கூட இருந்திருக்காங்க, அவங்கள வரவேற்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி அவர் அவர் எடப்பாடி சொல்கிறாரு நாங்கள் ஓபிஎஸ் கட்சி நீக்கிறோங்கிறாரு, அவர் இந்த ஆதாரத்தை நீக்கிறாரு, அவர் இந்த ஆதாரத்தை நீக்கிறாரு, சட்டப்படி இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர், அவர் இணை ஒருங்கிணைப்பாளர், இன்றைக்கும் அதுதான் கோர்ட்லேயே என்றைக்கு வந்து 2 பேர் இல்லை இன்னான்னு சொன்னாத்தே அது முடிவு, இன்றைக்கு வரைக்கும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பு இருந்துக்கிட்டே இருக்காங்க. தனிப்பட்ட கருத்து 2 பேர் சேரணுங்க, அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய சொந்த கருத்து, 2 பேர் சேருவாங்க, சேரணும், அவ்வளோதான். உதயகுமார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு கேட்டுங்க, அவர் ஏற்கனவே வந்து அம்மாவால் ஒரு தான் நீக்கப்பட்டவர், நல்லா கேட்டுக்கங்க, 2012 அவரை நீக்கிட்டு பதவிக்கு 2013 சேர்த்துட்டாங்க, 2013 சேர்த்துட்டாங்க. அதே மாதிரி அவர் வந்து கட்சியில் வந்து வந்து அவர் அதாவது பேரவை செயலாளர் ஆனதே வந்து 2014 பேரவை செயலாளர் ஆகிறார். அவர் மொத்தத்துக்கு அவருடைய அரசியல் அண்ணாதிமுக அரசியல் வாழ்க்கை எடுத்துக்கிட்டால் 20 வருஷம் கூட இல்லை. அவர் போய்கிட்டு கட்சியை ஆரம்பித்து கட்சியை இந்தளவுக்கு லெவல் கொண்டு வந்து முதலமைச்சராக 3 தடவை இருந்தவரை பற்றி பேசுகிறார், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். அவர் எப்போவுமே வந்து ஒரு இடத்துல நிலையாக நிற்க மாட்டார், போன இடத்த பூரா பெருசாக பேசி தன்னை வந்து விசுவாசத்தை காமிக்கணும், அதான் முதல்ல வந்து சின்னம்மாருக்கு விசுவாசத்தை காமிக்கணும்னு சொல்லி நான் வந்து கட்சியும் ஆட்சி ஒன்றா இருக்குன்னு சொல்லி பேசினார், சின்னம்மாவுக்கு ஆதரவு ஆதரவா, அதுக்கடுத்து சின்னம்மா விட்டு விலகின வந்தவொடனே எடப்பாடிக்கு ஆதரவு பேசிக்கிட்டு இருக்காரு, அடுத்து நாளைக்கு ஓபிஎஸ்க்கு வந்துட்டால் ஓபிஎஸ்க்கு ஆதரவு பேசுவார், இதே அவருடைய உண்மையான முகம், அவர் ஒரிஜினலான இதே பேச்சே கிடையாது, அப்பப்போ சீசனுக்கு தகுந்தாலும் பேசுவார். ஆமாம், அதே தான் இதே அவர் இவர் சொல்கிறபடி பார்த்துட்டு வந்தால் எல்லாருமே திரும்ப நின்று இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் பழையவர் நின்று ஜெயிச்சு வரணும். ஏன்னா கட்சி வந்து முதல்ல ஒன்றா இருந்துச்சு, எல்லோரும் ஜெயித்தாங்க, இப்போ கட்சி வந்து கட்சியில் பிரச்சனையில் வந்திருக்கு, அங்கிட்ட கிட்டமாக போயிருக்காங்க வந்திருக்காங்க, இதே நிலைமை எல்லாத்துக்கும் ரவீந்திரநாத் மட்டும் இல்லை, இதே உதயகுமாரும் பழையவர் நின்று ஜெயிச்சு வந்தால் அவர் உண்மையான செல்வாக்குன்னு அர்த்தம், ரவிக்கு மட்டும் கிடையாது, ரவீந்திரநாத் குமார் செல்வாக்கு இல்லை திருப்பி போட்டால் ஜெயிக்க மாட்டான்னு சொல்கிறாங்களோ அவங்களும் ரிசைன் பண்ணட்டும், நாங்களும் ரிசைன் பண்ணுறோம், அவங்களும் நின்று பார்க்கணும், நாங்களும் நின்று பார்க்கணும். மொத்தத்துக்கே வந்து உதயகுமார் 60 வண்டியில் காரில் வந்திருக்காரு, நல்லா கேட்டுக்கங்க, இங்கே லோக்கலில் வந்து 200 வண்டி அளவுக்கு வேன் கூப்பிட்ருக்காங்க, ஆனால் ஒவ்வொரு வேனில் கூட முழுசாக 15 பேருக்கு மேலே வந்து கிடையாது, நல்லா கேட்டுக்கங்க, இதை விசாரிச்சு எங்கே வேணாலும் கேட்டுக்கங்க, மொத்தத்துக்கு 2000 2500 மொத்தமே வந்தது, இதே உண்மை, நீங்கள் அதை எப்படி செக் பண்ணணுமோ செக் பண்ணிக்கோங்க, வந்தது பூரா மொத்தம் 6 மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், 6 மாவட்டம் சேர்ந்து இவ்வளோ கூட்டம், நல்லா கேள கவனமாக தயசை நிறுவனங்கள் உங்களுக்கு கேட்டுக்கிறேன், இதை முதல்ல போடுங்க, 6 மாவட்டம் சேர்ந்து 2000 பேர் 2500 பேர் கூட்டியிருக்காங்க. மின்சாரத்தை எதிர்த்து கூட்டம் போட்டான்னு சொன்னதே தப்பு, நேற்று பேசுகிற கூட்டம் போகிற மின்சாரத்தை தான் பேசினார், நான் கேட்குறது மட்டும் பதில் சொல்கிறேன், நாங்கள் தேனி மாவட்டத்தையும் பேச முடியும், தேனி மாவட்டம் அந்த கூட்டம் மின்சாரத்துக்காக நடந்த கூட்டமா, மனசாட்சி இல்லாமல் சொல்லுங்க, எல்லாரும் மனசு நெஞ்சத்தோடு சொல்லுங்க, அந்த கூட்டம் அதுக்காக நடந்த கூட்டமா, பூராமே 100க்கு 100 அவர் வந்து பன்னீர்செல்வத்தை வையனுங்கிறக்காக போட்ட கூட்டம், அந்த கூட்டம் கடைசியில் பேசுகிற 2 வார்த்தை சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் இதுக்காக எடுக்கிறது
நேற்று சென்னையில் அதே மாதிரி தான் எடப்பாடி பேசியிருக்காரு. அப்பே வந்தாலும் நடக்காது, அப்பே வந்தாலும் நடக்காது. ஆம்பளை அன்னைக்கு வந்துருக்காங்க, ஆம்பளை அந்தா சரியான வேட்டி கட்ட ஆம்பளை அந்தா வா பாப்போம். தொட்டு பார்த்துட்டோம், தொட்டு பார்த்துட்டு அவங்க தேனி மாவட்டத்தை விட்டு வெளியே போயிடட்டும். துரோகத்துக்கு முதல்ல விளக்க சொன்னி கேட்டுங்க எல்லாரும். துரோகம்னா என்னங்கிறது, அம்மா இறந்தாங்க, இறந்த உடனே வந்து எல்லாருமே சேர்ந்து பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் ஆக்கினாங்க, ரைட்டு இருந்தார். கொஞ்சம் அது பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சின்னம்மாவை வந்து பொதுச் செயலாளர் ஆகணும்னு சொன்னாங்க. எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்க அண்ணா திராவிட முன்னேற்ற அத்தனை பேர் சேர்ந்து பொதுச் செயலாளர் நீங்கள் தான் சொல்லி சொன்னாங்க. அதை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. அப்பே வந்தாலும் நடக்காது, அப்பே வந்தாலும் நடக்காது. ஆம்பளை அன்னைக்கு வந்துருக்காங்க, ஆம்பளை அந்தா சரியான வேட்டி கட்ட ஆம்பளை அந்தா வா பாப்போம். தொட்டு பார்த்துட்டு அவங்க தேனி மாவட்டத்தை விட்டு வெளியே போயிருட்டோம். துரோகத்தை தான் நடத்துறாரு. இப்போ துரோகத்துக்கு முதல்ல விளக்க சொன்னி கேட்டுங்க எல்லாரும். துரோகம்னா என்னங்கிறது, அம்மா இறந்தாங்க, இறந்த உடனே வந்து எல்லாருமே சேர்ந்து பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் ஆக்கினாங்க, ரைட்டு இருந்தார். கொஞ்சம் அது பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சின்னம்மாவை வந்து பொதுச் செயலாளர்னு சொன்னாங்க. எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்க அண்ணா திராவிட முன்னேற்ற அத்தனை பேர் சேர்ந்து பொதுச் செயலாளர் நீங்கள் தான் சொல்லி சொன்னாங்க. அதை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த உதயகுமார் எப்போவுமே வந்து கட்சியை கெடுக்கணுங்கிறதுக்காகவே பிறந்திருந்தால் எடுத்த எடுப்பில் என்ன சொன்னார், கட்சியும் ஆச்சு ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தார். பிரச்சனை ஆரம்பித்தார், பிரச்சனை ஆரம்பித்ததே அவர் தான். இந்த துரோகத்தை பற்றி எது துரோகம், அதுக்கு அடுத்து அதே சின்னம்மாவை விட்டுதே இவர் வெளியே வந்து இன்றைக்கி வந்து எடப்பாடி கொடுக்காரு. இது யார் செஞ்ச துரோகம்? அதை காட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், சின்னம்மாவே வந்து எடப்பாடியை வந்து முதலமைச்சர் ஆச்சு. இன்றைக்கி அதே எடப்பாடி வந்து சின்னம்மா எடுத்து அரசியல் பண்ணுறாரு. இது யார், இது இதுக்கு பேர் துரோகமா, இதுக்கு பேர் துரோகமா? துரோகம்னா என்ன முதல்ல அதை சொல்லுங்கள்.